பண்பாடு என்பது காலத்திற்கு ஏற்ப மாற்றம் காணும் ஒன்றுதான். இருப்பினும் அதன் தன்மைகள் பெரும்பாலானவை பெண்களை ஒடுக்கும் விதத்தில் இருப்பது சமூக யதார்த்தம். கணவன் இறந்ததும் அவனை எரிக்கும் சிதையில் மனைவியும் உயிரோடு இருக்கும் உடன்கட்டை ஏறும் கொடூர வழக்கம் இருந்து வந்தது. ராஜாராம் மோகன் ராய் உள்ளிட்டோரின் கடும் முயற்சியால் அது முடிவுக்கு வந்தது. அதே போல் பெண்களை பொட்டுக்கட்டி தேவதாசி என கோவிலுக்கு அர்ப்பணிக்கும் வழக்கமும் நிலவியது. பெண்களை அடிமைப்படுத்தும் இந்த சமூக கொடுமையை ஒழித்து கட்ட தமிழகத்தில் தந்தை பெரியார், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உள்ளிட்டோர் கடுமையாக போராடினர். கடைசியாக தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேறியது. இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் வாழ்க்கை நிகரில்லாத துணிச்சலும் விடாமுயற்சியின் அடையாளமாக திகழ்கிறது. 1886 பிறந்த அவர் சோதனைகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு வாழ்ந்தார். புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த அவர் பெண்கள் திருமணம் செய்து கொள்ள மட்டுமே பிறந்தவர்கள் என்று கருதப்பட்ட காலகட்டத்தில் எண்ணற்ற தடைகளை எதிர்கொண்டார். அவற்றால் அவர் மனம் தளர்ந்து விடவில்லை. எல்லாவற்றையும் மீறி அவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவ பட்டதாரியாக உலகத்திலேயே சட்ட அவை ஒன்றில் முதல் துணைத் தலைவராகவும் உருவாகினார். ஆனால் அவர் மிகவும் புத்தி கூர்மை மிக்க மாணவியாக இருந்ததால் அந்த காலகட்டத்தில் நிலவிய இந்து மத வழக்கப்படி முத்துலட்சுமியின் கல்வி தொடக்க நிலையிலேயே நிறுத்தப்பட்டது. ஆனால் அவர் மிகவும் புத்தி கூர்மை மிக்க மாணவியாக இருந்ததால் அவரது ஆசிரியரான பாலையா வாத்தியார் கண்மூடித்தனமான வழக்கம் கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று கருதி அவரது பெற்றோரிடம் முத்துலட்சுமியின் படிப்பை தொடர வேண்டும் என்று வலியுறுத்தினார். படிப்புக்கான செலவை ஏற்றுக்கொள்வதாகவும் கூறினார். இந்த நல்லாசிரியரின் தன்னிலமில்லாத செயலே முத்துலட்சுமிக்கு உயர்கல்விக்கான கதவுகள் திறக்க காரணமாக அமைந்தது. 28 வயதில் மருத்துவர் டி சுந்தர ரெட்டியை சடங்குகளை தவிர்த்து திருமணம் செய்து கொண்டார் முத்துலட்சுமி. தன்னுடைய விருப்பத்திற்கு குறுக்கே நிற்கக்கூடாது என்ற நிபந்தனையுடனேயே மனம் முடித்தார். 1926 பாரிஸில் நடந்த அகில உலக பெண்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு ஆண்களுக்கு நிகராக பெண்கள் நடத்தப்பட வேண்டும் என்று முழங்கினார். இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் நீதி கட்சியின் தலைவராக இருந்த பனகல் அரசரின் உதவியோடு லண்டனுக்கு மேற்படிப்புக்காக சென்றார். 1926 பெண்களும் தேர்தலில் போட்டியிடும் உரிமை கிடைத்தது. சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினரானார் முத்துலட்சுமி ரெட்டி. சட்டமன்ற உறுப்பினராக முத்துலட்சுமி ரெட்டி பதவி வகித்தது முதல் எண்ணற்றோரின் துயரங்கள் நீங்கின. பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம், இருதார தடை சட்டம், பாலிய விவாக தடை சட்டம் ஆகியவற்றில் இவரின் பங்களிப்பு அளப்பரியது. அவற்றை விட குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது தேவதாசி ஒழிப்பு சட்டம். இந்த சட்டம் வந்துவிடக் கூடாது என்று பழமைவாதிகள் பலர் ஏராளமான குறுக்கு வேலைகளை செய்தனர். இந்த சட்டம் குறித்து பொதுமக்களிடையே கருத்து கேட்கலாம் என்று சிலர் கூறிய யோசனைக்கு தந்தை பெரியார் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். குடியரசு இதழில் ஒரு கணமும் எந்த காரணத்திற்காகவும் தாமதிக்க கூடாது என்று உறுதிபட எழுதியிருந்தார் தந்தை பெரியார். காலம் காலமாக நாம் பின்பற்றும் வழக்கத்தையும் பண்பாட்டையும் மாற்றக்கூடாது என்றும் தேவதாசி என்பது கடவுளுக்கே பணி செய்யும் அற்புத விஷயம் என்றும் சட்டசபையில் சிலர் பேசி இந்த சட்டத்தை நிறுத்த முயன்றனர். அதற்கு தகுந்த பதிலடியாக கடவுளுக்கே செய்யும் பணி என்றால் இனிமேல் உங்கள் வீட்டு பெண்களையும் செய்ய சொல்லலாமே என்று முழங்கினார் முத்துலட்சுமி ரெட்டி. இந்த பதில் பலரையும் மௌனத்தில் ஆழ்த்தியது. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேறியது. அதுவரை சொல்லில் அடங்காத இன்னல்களில் தவித்து வந்த தேவதாசி பெண்கள் விடுதலை காற்றை சுவாசித்தனர். சமூக நீதி வரலாற்றில் முத்துலட்சுமி ரெட்டிக்கு சிறப்பான இடத்தையும் புகழையும் வழங்கியது இந்த சம்பவம். அதன்பின் பல்வேறு பதவிகளை வகித்தார் அவர். சுயமரியாதை இயக்க மாநாடுகளில் ஆர்வத்துடன் பங்கேற்று உரை நிகழ்த்தினார். சென்னை மருத்துவக் கல்லூரியின் 100 விழாவில் புற்றுநோய்க்கு தனி மருத்துவமனை தேவை என்பதை வலியுறுத்தினார். இவரின் தொடர் முயற்சியால் 1952 அடையாறு கேன்சர் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் சாதனைகளின் பட்டியல் மிக நீளமானது. 1968 ஜூலை 22 முத்துலட்சுமி ரெட்டி இயற்கை எழுதினார். இருப்பினும் பெண்கள் கையில் அதிகாரம் கிடைக்கும் போதே சமூக நீதிக்கான பயணம் விரிவுபடுத்தப்படுகிறது என்பதற்கு முத்துலட்சுமியின் வாழ்க்கை ஓர் உதாரணம். 1913 அதாவது 100 முன்பே சடங்குகளை மறுத்து திருமணம் செய்து கொண்ட இவரின் பெயரில் டாக்டர் முத்துலட்சுமி நினைவு
கலப்பு மன நிதி உதவி திட்டம் எனும் பெயரில் கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகளுக்கு நிதி அளிக்கப்படுகிறது. முத்துலட்சுமி ரெட்டிக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது அளித்து கௌரவித்துள்ளது.